கிட்டத்தட்ட வந்து குருநாதர் சொன்ன மாதிரி அப்படி விளையாட்டாக திரும்பி பார்த்தோம்னா, நான் முதல் பாடல் 96 1996 என்னுடைய திரையுலக ஆசான் திரு கே பாக்யராஜ் அவருடைய ஞானப்பழம் திரைப்படத்தில் முதல் பாடல் எழுதுனது 96. இன்றைக்கி 22 வருஷம் அப்படி சாதாரணமாக ஓடி போயிடுச்சு. ஸோ போன வாரம் வெளிவந்த மோகினி திரைப்படத்துலையும் பாடல் எழுதியிருக்கேன், அடுத்த வாரம் வெளிவர மறைந்திருந்து பார்க்கும் படத்துலையும் பாடல் எழுதியிருக்கேன். ஸோ கவிப்பேரரசு கண்ணதாசன் அவர்களிலிருந்து, வாலி ஐயா அவர்களிலிருந்து, இன்றைக்கி வைரமுத்து ஐயா அவர்களிலிருந்து மிக பிரம்மாண்ட சாதனையாளர்கள் பாடலாசிரியர்களாக கோலோச்சி கொண்டிருக்கிற சினிமாவில் ஒரு 22 ஆண்டு வயது பயணம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பயணமாக இருந்தாலும், இந்த பயணத்திற்கு மிகப்பெரிய காரணமாக என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய விளக்கேற்றி வைத்த என்னுடைய ஆசான் திரு கே பாக்யராஜ் அவருடைய பாதங்களை முதலில் வணங்கி, ஏன்னா அவர் அன்னைக்கு என் அறிமுகப்படுத்துகிறேன்னா இன்றைக்கி இந்த மேடையில் இந்த இடத்தில் என்னால் இந்த ஆருத்ராவோடு நின்றிருக்க முடியாது. ஸோ என்னுடைய எல்லா வெற்றிகளுக்கும், என்னுடைய எல்லா பயணங்களுக்கும், என்னுடைய முயற்சிகளுக்கும் அவர் தான் முதல்ல குரு. வணக்கம். அது மாதிரி இன்றைக்கி வந்து இயக்குநராக ஸ்ட்ராபெரி திரைப்படத்துக்கு அப்புறம் இந்த ஆருத்ரா திரைப்படம், இந்த ஆருத்ரா திரைப்படம் உருவானதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய அப்பா, அவர் தான் இந்த படத்துக்கு மட்டும் இல்லை மொத்தமாக எனக்கே அவர் தான் காரணம். என்னுடைய எல்லா மேடையில் அனைவரும் சொன்னதைப் போல், அதற்கு அடுத்தது என்னுடைய நண்பர்களான திரு அருள், வேலுமணி, சத்யா, ஜோதி அப்படின்னு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. ஸோ இவங்களுடைய நட்பின் அடிப்படையில் தான் இந்த ஆருத்ரா திரைப்படம் இன்றைக்கி உருவாகியிருக்கு. இந்த மேடையில் நான் வந்து நிறைய நல்ல மனிதர்களை நான் சம்பாரிச்சிருக்கேன். படத்தை சினிமாவில் வந்து நிறைய பெரிய கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணும்னு தெரியாது, ஆனால் நல்ல மனித, நல்ல பெரிய நட்பு வட்டத்தை, அன்பு வட்டத்தை சினிமாவில் வந்து எனக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் முக்கியமாக வந்து இந்த படம் இன்றைக்கி வெளியாகி ஒரு பெரிய வெற்றியை பெறுங்கிற நம்பிக்கைக்கு வந்தது காரணம், இந்த படத்தினுடைய வெளியிடுகிற உரிமத்தை பெற்ற தேனாண்டாள் மூவிஸ் முரளி அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை இன்றைக்கி இந்த மேடையில் நான் தெரிவிச்சுக்கணும். நான் படம் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை கடந்து ஒரு பெரிய சவால் வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு போய் சேர்த்து அதை மக்களுக்கு அந்த படத்தை கொண்டு போய் சரியான முறையில் சேர்ப்பது என்பது இன்றைக்கி முடியவே முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு எனக்கு பெரிய அளவில் கூட இருந்து அதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இன்று இருந்து கொண்டிருக்கிற திரு முரளி அவர்களுக்கும், திருமதி ஹேமா ருக்மணி மேடம் அவங்களுக்கும், அவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி ஊருக்கு போயிருக்காங்க, இல்லைன்னா இன்றைக்கி வரதாக தான் இருந்தது, அதனால தான் அவங்களுடைய பிஆர்ஓ அனுப்பிச்சாங்க. ஸோ அதற்கு முரளி சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போலவே என்னுடைய திரையுலக ஆசான் அவரை வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கணும் தான். இந்த கதை பண்ணும்போதே நானும் என்னுடைய அசிஸ்டண்ட் சூர்யாவும் இந்த கதை பண்ணும்போதே வந்து இந்த கதாபாத்திரம் வந்து சார் பண்ணால் மட்டும்தான் இந்த கதாபாத்திரம் நிற்கும். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோ அல்லது கமல் சாரோ, நீங்கள் எந்த நடிகர்கள் நடித்த படங்களையும் பழைய படங்களை இன்றைக்கி ரீமேக் பண்ண முடியும், ஆனால் பாக்யராஜ் சார் நடித்த எந்த படத்தை இன்றைக்கி ரீமேக் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சவாலான காரியம். ஏன்னா அதற்கு தகுந்த ஹீரோ இன்னைக்கு கிடையாது. அவருடைய கதாபாத்திரம் நடிக்கணும்னா மறுபடியும் அவர் இளமைக்கு போய் தான் நீங்கள் நடிக்க முடியும். அவரோட கதாபாத்திரத்தை என்றைக்கும் எந்த ஹீரோவாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஒரு சில்மிஷாக இருக்கும், ஒரு பிரமிக்கத்தக்க அறிவாளித்தனம் இருக்கும், ஒரு குறும்பு இருக்கும், ஹீரோயிசம் இல்லாத ஒரு ஹீரோயிசம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். ஹீரோயினை மேலே தூக்கி விட்டுட்டு அவர் பின்னால் நின்றுட்டு ஆனால் கடைசி அவர் தான் பேரை தட்டிட்டு போவார், அந்த ஒரு விஷயமும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்படி ஒரு கதாபாத்திரம் உள்ள ஒரு கிரியேட்டர் டைரக்டர் வந்து அவர், அவர் கூட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் அவருடைய வீட்டில் அவருடைய குடும்ப உறுப்பினராகவே என்னை வந்து ஒரு மகனைப் போல, ஒரு சகோதரனைப் போல அவர் என்னை வளர்த்து வந்தார்னு தான் சொல்லணும். 94 அவர் கூட தான் நான் இருந்தேன். 98 பிறகு தான் நான் வெளியில் வந்து பாடல் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அவரை வந்து இந்த படத்தில் ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவர் கூட வந்து நம்ம நான்கடவுள் ராஜேந்திரனுடைய கூட்டணியில் படம் நடிகிலும் சொல்லப்போனால் நான் வர்ற காட்சிகளை விட சார் வர்ற காட்சிகள் தான் படம் நடிகிலும் அதிகமாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். அவர் தான் கிட்டத்தட்ட ஹீரோவே இந்த படத்தில். ஸோ அப்படி தான் இந்த படம் எனக்கு பெரிய ஒரு பாக்கியமாக இருந்தது. அவரை வந்து இந்த படத்தில் நடிக்க வைத்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக இருந்தது. ரொம்ப நன்றி அண்ணா, நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்ததுக்கு எனக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.